வணக்கம். நான் வைத்தியர் விஜயரத்ன சிங்கம் தர்ஷன், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர். இன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்குரிய நோக்கம் இரண்டு காரணங்களை மேற்கொள்ளி, ஒன்று தொடர்ச்சியாக நாம் தெரிவித்து வந்து கொண்டிருந்த மருந்து தட்டுப்பாடு அண்ட் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் தட்டுப்பாடு, இரண்டாவது புத்திஜீவிகளின் நாட்டை விட்டு வெளியேற்றம். இது இரு விடயங்கள் சம்பந்தமாக நாடு தழுவிய ரீதியில் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு அங்கமாக இன்று யாழ் மாவட்டத்தில் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற வைத்தியர்களில் 95% மேற்பட்ட வைத்தியர்கள் கடமை புரிகின்றன. இதிலே தர வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள் மற்றும் நிர்வாகதர வைத்திய உத்தியோகத்தர்கள் என்பன அடங்குவர். ஸோ இலங்கை மாவட்ட இலங்கை நாட்டின் வைத்திய துறை சுகாதாரத்துறையில் வைத்தியர்கள் சம்பந்தமான பெரும்பான்மையை வந்து நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். அவ்வாறு ஒரு பிரதிபலிக்கின்ற தொழிற்சங்கமாக இருக்கின்றபடியால் நாங்கள் சுகாதாரத்துறை சம்பந்தமான விடயங்களில் அக்கறை செலுத்துவதும் அதில் ஏற்படுகின்ற சாதக பாதக விளைவுகளை பற்றி ஆராய்வதிலும் கவனம் செலுத்தி வருபவர்கள். அவ்வாறு இந்த மருந்து தட்டுப்பாடு சம்பந்தமாகவும் புத்திஜீவிகள் வெளியேற்றம் பொது முக்கியமாக வைத்தியர்களின் வெளியேற்றம் சம்பந்தமாக கடந்த வருடங்களில் நாங்கள் சுகாதாரத்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இது சம்பந்தமாக எங்களுடைய முன்மொழிவுகளை வழங்கியிருந்தோம். ஆயினும் அது கூட்டங்களில் உத்தியோகபூர்வ கூட்டங்களில் பரிசீலிப்பதாக சொல்லப்பட்ட போதிலும் சரியான தீர்வை இதுவரையும் எட்டப்படவில்லை. முதலாவதாக இந்த மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் சம்பந்தமான தட்டுப்பாடை விட்டு நோக்குவோம் என்றால், கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த தட்டுப்பாடுகள் வந்து நிலவிக்கொண்டு இருக்கின்றன. நோயாளர் தட்டுப்பாடு எவ்வாறான தட்டுப்பாடு காணப்படுகின்றது என்றால், நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் நோயாளர் நாடி வரும்போது, ஒன்று வைத்தியசாலை நோயாளருக்கு வந்து மருந்து வழங்க முடியாத ஓஎஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் என்ற நிலைமையில் சில மருந்துகள் காணப்படும். சில மருந்துகள் இருந்த போதிலும் அந்த நோயாளருக்கு தேவையான அளவில் வழங்கப்பட முடியாத நிலைமை காணப்படும். உதாரணம் எடுத்து பார்த்தா 1 கிழமை 2 கிழமை மருந்துகளை மட்டுமே வழங்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு வழங்கப்படும் பொழுது அந்த நோயாளி, அது சாதாரண மக்கள் அந்த மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படுகின்றது. விரும்பியோ விரும்பாமல் நாங்களும் அந்த மருந்துகளை தட்டுப்பாடு காரணமாக வெளியில் எழுதி கொடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுகின்றோம். அவ்வாறவே வெளியில் மருந்து எடுக்க போனாலும் நோயாளிகள் அவர்களுக்கு வந்து அந்த மருந்துகள் வந்து நியாயமான விலையில் அவள் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய விலையில் கிடைப்பதில்லை. அது பாரிய அளவு தொகையை கொடுத்தே பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதனால் என்ன நிகழ்கின்றது என்றால், இந்த மாதத்துக்குரிய கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து வைத்தியசாலையால் கொடுக்கப்படும் மருந்துகளை மட்டுமே ஏற்கொண்டு சில நேரம் அவையின் நோய்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் கொடுக்கப்படாது, அடுத்த மாதம் மறுபடியும் கிளினிக்கு வருவீனா. அவையின் தொடர்ச்சியான மருந்து தேவை என்பது வந்து இங்கே அவைகளுக்கு வழங்க முடியாத நிலையில் அவையின் வருத்தத்தின் தன்மை கட்டுப்பாடு என்பது வந்து விளக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளுபடுகின்ற தேவையும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தற்போது மருந்து தட்டுப்பாட்டோடு இந்த மருந்தின் தரமின்மை தன்மையும் நிலவி வருகின்றது. ஆங்காங்கே சில மருந்துகளை வந்து பாவனைக்கு உட்படுத்த வேண்டிய தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. மருந்துகள் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் அவ்வாறான நிலைமைகளும் ஏற்படுகின்றது. இதனால் வைத்தியசாலையில் கடமையாட்டி கொண்டிருக்கும் பொழுது, கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது எவ்விதமான மருந்துகளை, அதுவும் புதிதாக வருகின்ற மருந்துகளை வந்து பாவிப்பதில் வந்து பெரும் சிக்கல்களை வைத்தியர்களும் எதிர்நோக்குகின்றனர். அடுத்து இந்த புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பிரதான காரணமாக நாட்டின் பொருளாதார நிலைமை அமைகின்றது.
அந்த பொருளாதார நிலைமையும் அதனால் ஏற்பட்ட வாழ்க்கை செலவினமும் பெரிய மற்றது எதிர்கால சந்ததியினது உறுதிப்பாட்டு தன்மை ஸ்திரத்தன்மை என்பதும் இதிலே பெரியளவு செல்வாக்கு செலுத்துகின்றது. கிட்டத்தட்ட இட்டைக்கு வரைக்கும் சுகாதார அமைச்சு தெரிவித்ததன்படி 850 வைத்தியர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியிருக்கின்றனர். அதிலே வந்து 300 வைத்திய நிபுணர்கள் அடங்கலாக 850 பேர் நாட்டை விட்டு வெளியிருக்கின்றனர். மேலும் 5000 வரையான வைத்தியர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக முயற்சிகளில் இருக்கின்றன என்பதும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு ஆளணி பற்றாக்குறை ஏற்பட போகின்றது. இந்த ஆளணி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது எங்கள்ட சுகாதார சேவையானது முதல் நிலை சுகாதார சேவை, இரண்டாம் நிலை சுகாதார சேவை, மூன்றாம் நிலை சுகாதார சேவைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் மூன்றாம் நிலை சுகாதார சேவைகளானது போதனா வைத்தியசாலையும் அதற்கு மேற்பட்ட வைத்தியசாலைகளாகவும், இரண்டாம் நிலை சுகாதார வைத்தியசாலைகளானது ஆதார வைத்தியசாலை, மாவட்ட பொது வைத்தியசாலை. உதாரணமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா யாழ் போதனா வைத்தியசாலை ஒரு மூன்றாம் நிலை வைத்தியசாலை, மந்திய வைத்தியசாலை, தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை, கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைகள் என்பன இது இரண்டாம் நிலை வைத்தியசாலைகளாக வரும். முதல்நிலை வைத்தியசாலைகளாக பிரதேச வைத்தியசாலைகளும் ஆரம்ப சுகாதார வைத்தியசாலைகளும் அடங்கும். நாட்டிலே ஆளணி பற்றாக்குறை, வைத்தியர்களின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த மனித வளமானது மூன்றாம் நிலை வைத்தியசாலையை நோக்கி நகர்த்தப்படும். அவ்வாறு அது நகர்த்தப்படும் பொழுது இரண்டாம் நிலை ஆரம்ப நிலையில் இருக்கும் வைத்தியசாலைகள் வந்து பல சமயங்களில் வைத்தியர்கள் இருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துக்கு இட்டு செல்ல. கடந்த காலங்களில் இவ்வாறு நாட்டை விட்டு வைத்தியர்கள் வெளியேறாத போதிலும் எங்களுடைய பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் தீவக பகுதிகளில் சில வைத்தியசாலைகளுக்கு ஆரம்ப அப்பாயின்மெண்ட் மூலம் வர வேண்டிய வைத்தியர்கள் கூடி வராமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றது. ஸோ இது இவ்வாறு வைத்தியர்கள் வெளியேறுமானால் இந்த நிலை இன்னும் எங்களுடைய பிரதேசத்தில் தீவிரமடைகிறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மேலும் ஒரு வைத்தியர் ஒருவர் ஒரு ஓபிடி ஒன்றிலோ வெளிநோயாளர் பிரிவிலோ இல்லாட்டி கிளினிக்லேயோ ஒரு பேஷண்டை பார்வையிடுவதற்கு நோயாளரை பார்வையிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷங்கள் எடுக்க வேண்டும் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இது விடயமாகும். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஆளணியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு நோயாளரை பார்வையிடுவதற்கு 2-5 நிமிடங்களே தற்சமயம் செலவழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு செலவழித்து நோயாளிகளை பார்ப்பதனால்தான் வருகின்ற அனைத்து நோயாளர்களும் வந்து அந்தன்று சேவையை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆளணி பற்றாக்குறை ஏற்படும் இடத்து ஒரு நோயாளருக்கு ஒரு வைத்தியரால் செலவிடும் நேரமானது 1 நிமிடத்துக்குள் மட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். இவ்வாறு மட்டுப்படுத்தப்படுவதனால் சேவையை நாடி வரும் நோயாளர்கள் அனைவருக்கும் அன்று சேவையை வழங்க முடியாத நிலையும் ஏற்படலாம். இதனால் நோயாளர்கள் நாட்கணக்கில் காத்திருக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம். அதே நேரம் இவ்வாறு குறுகிய நேரத்தில் நோயாளர்களை பார்வையிடுவதனால் தரமான சிகிச்சையை வழங்குவதிலும் சிக்கல்கள் ஏற்படலாம். இவ்வாறான பிரச்சனைகள் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் வந்து வெகுவாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இவ்வாறு புத்திஜீவிகள் பிரதானமாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவீர்கள் ஆனால் இதற்கு தீர்வு இது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இவற்றை முதலே ஆராய்ந்து இவற்றுக்கு தீர்வுக்காக அதாவது புத்திஜீவி மருந்து தட்டுப்பாட்டை வந்து நிவர்த்தி செய்யவும், புத்திஜீவிகளை பிரதானமாக வைத்தியர்களை வந்து நாட்டில் தக்க வைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை செலவினங்களை சமாளிப்பதற்குரிய வேதனையேற்றம் சம்பந்தமான முன்மொழிவுகளையும், மருந்து தட்டுப்பாடுகளை வந்து நிவர்த்தி செய்வதற்குரிய முன்மொழிவுகளையும் சுகாதார திணைக்களத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்நிலை நீடிக்காமல் அரசாங்கமானது விரைந்து செயற்பட்டு நாட்டிலிருந்து வைத்தியர்கள் வெளியேறுவதை தடுப்பதற்குரிய வழிகளை மேற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை செலவை
கொண்டு செல்லக்கூடிய அளவு வேதன ஏற்றத்தை வழங்குவதன் மூலம் புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதுடன் மருந்து தட்டுப்பாட்டை நீக்குவதற்குரிய முன்மொழிகளூடாக மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து பாமர மக்களுக்கும் பயன்பெற்று வைத்தியர்களும் நாட்டில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றே எங்களுடைய இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாகும். நன்றி.